தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமாக விளங்கும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தலைவர்களோடு ஆதன் தமிழ் நிகழ்ச்சியில் நம்மளிடந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு பே மணியரசன் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா நலமா இருக்கேன். சந்திச்சு நின்று நாட்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் முக்கியமான தலைப்பு ஒட்டி தான் பேசவிருக்கிறேன். தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களையும் நான் கேட்கணும்னு விருப்பப்படுறேன். 100 நாட்களை தாண்டிய திமுகவுடைய இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் அதை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்யணும்னு விரும்புகிறீங்க? காரணம், நிறைய தமிழ் சார்ந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, கீழடிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க, அனைத்து சாதனம் அர்ச்சகராகலாம் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்குது. தமிழ் தேசிய பேரியக்கம் எப்படி மதிப்பீடு செய்கிறது ஸ்டாலின் ஆட்சியை? இப்போ இந்த செய்திகள், இந்த நடவடிக்கைகள்லாம் ஏற்கனவே கலைஞர் காலத்தில் எடுக்கப்பட்டவை தான். அவை எல்லாமே அரைகுறையாக இருந்து போயினேன். அனைத்து சாதியினர் அர்ச்சகராகிறது, தமிழில் வந்து அர்ச்சனை செய்வது, இதெல்லாம் எடுக்கப்பட்டு இது இதே போல் விளம்பரப்படுத்தப்பட்டு பிறகு ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. ஏன்னா தொடர் நடவடிக்கை கிடையாது. மக்கள் போய் அந்த தமிழ் அர்ச்சனை பண்ணுவதற்கான கோரிக்கை வைக்க வேண்டும் என்று மக்களிடம் இயக்கம் நடத்தவில்லை. திமுக ஒரு பட்டியல், சாதனை பட்டியல் காட்டுவதற்கு செய்வார்கள். அது செயலுக்கு வரணும், நம்ம மக்கள் மனநிலையை மாற்றணும். ஒரு இதில் இருக்காங்க, சமஸ்கிருதத்தில் சமஸ்கிருதம் பண்ணால் தான் நமக்கு பலிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த மக்களுடைய மனசை மாற்றி, நம்ம தமிழில் சான்றோர்கள் இருந்திருக்காங்க, அற்புதங்கள் பண்ணவங்க இருந்திருக்காங்க, தமிழில் பண்ணுங்கள், தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாம் நம்ம மந்திரங்கள் தான் அப்படின்னு சொல்லி மக்கள் கருத்தை உருவாக்குவதற்கு கிஞ்சித்தும் முயற்சிக்கவில்லை பழைய கலைஞராட்சி. இன்றைக்கு எடுத்தது திமுக தானே? ஆமாம், திமுக தான் எடுத்தது. அதே அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு நான் கேட்குறேன். 1970களில் எடுத்தார் கலைஞர், போச்சு. 2006 பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு ஒரு தனியாக ஆணை போட்டார், அனைத்து சாதியினர் அர்ச்சகராக வருது, அப்புறம் தமிழ் அர்ச்சனை பண்ணுறது எல்லாம் பலகையெல்லாம் வச்சாங்க. போய்க்கிறாங்களே பலகை, அப்பவும் வச்சாங்க, பலகையெல்லாம் வச்சாங்க. முதல்ல தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும்னு வச்சாங்க. அப்புறம் தமிழ் குடிமகன் வந்தபோது எல்லோரும் நாங்கள் எல்லாமே எல்லாருமே சொன்னோம், அது என்ன தமிழிலும்னு சொல்கிறேன். அப்புறம் அவர் தான் தலையிட்டு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு மாற்றினார். அதன் பிறகு அந்த பலகைகளே இல்லையே. அதன் பிறகு அதுக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக முயற்சி எடுக்கக்கூடாதா? ஆளுங்கட்சியாக வந்தால் தான் செயல்படுறோம். என்ன பண்ணாலுமே ஒரு 10 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் இல்லை. அப்படி 10 ஆண்டுகளாக நாங்கள் இன்னைக்கு செய்கிறோம்ல, நாங்கள் பெரிய கட்சி இல்லை, ஆட்சியிலே இல்லை. மக்கள் மனசை மாற்றுறதுக்கு வீடாக துண்டறி கொடுக்குறோம். உங்களை துண்டறி காட்டுறேன், வீடாக போய் தமிழ் அர்ச்சனை பண்ணுங்கன்னு வேண்டுகோள் துண்டறிக்க கொடுக்குறோம். திருச்செந்தூருக்கு 50-60 பேர் குடும்பத்தோட பெண்கள் ஆண்கள் எல்லாம் போனோம் கடந்த 24ஆம் தேதி உண்மையில். நீங்கள் மக்கள் இயக்கமாக இருந்தால் ஆட்சியில் வந்தால் தான் எதுவும் செய்வேன், இல்லைன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு எதிர் ஆளுங்கட்சியை குறை சொல்லிட்டு இருப்பேன். ஏன் நீங்கள் மக்கள் மனசை மாற்றுறதுக்கு மக்கள் இயக்கமாக செயல்படலை? இன்றைக்கி என்ன செய்கிறீங்க? உங்கள் கட்சி என்ன செய்யுது? உங்கள் கட்சியில் உள்ள தலைவர்கள், செயலாளர்கள், மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள்லாம் குடும்பம் குடும்பமாக போய், பக்தி உள்ளவங்க, பக்தி இல்லாதவங்களை சொல் வற்புறுத்தலை, குடும்ப குடும்பம் போய் தமிழில் அர்ச்சனை பண்ண சொல்லுங்களேன், இயக்கம் நடத்துங்களே, அது வரும், செயலுக்கு வரும், அது செய்ய தயாரா? அதெல்லாம் செய்ய மாட்டீங்க, கணக்கு காட்டுறதுக்கு வந்தீங்க. அப்போ உங்கள் அப்பா செஞ்ச காலத்தில் தொடக்கத்தில் அப்படி எல்லாம் சாதனை பட்டியல் போட்டு ஒரு ஒன்றுலாம் போனது மாதிரி இதுவும் அப்படி போய்விடுமோ என்ற என்னுடைய வலுவான ஐயம் கடந்த கால அனுபவத்திலிருந்து இருக்கிறது. இல்லை, இப்போ இந்த ஆட்சியில் செய்யப்பட்ட முக்கியமான விஷயத்தை அதுவும் நான் பார்க்கப்படுது. நீங்கள் செயலுக்கு வரணும் இல்லைங்க, அதுக்கு எங்கெங்கே செயலுக்கு இருக்குது? இன்றைக்கி எங்கெங்கே செயல் இருக்குது? கபாலீஸ்வரர் கோயிலில் பாருங்கள், எத்தனை பேர் தமிழில் கேட்குறாங்க, கணக்கெடுக்க சொல்லுங்கள். திருச்செந்தூருக்கு நாங்கள் போனோம், இப்போ போய் கேளுங்க, திருச்செந்தூரில் எத்தனை பேர் தமிழில் கேட்குறாங்க? ஏன் திமுக காரவங்களை, பக்தி உள்ளவங்கள தமிழில் கேட்க சொல்லி இவங்க இயக்கம் நடத்தினா என்ன, அறிவுறுத்தினா என்ன ஸ்டாலின்? அப்போ நீங்கள் என்ன கணக்கு காட்டுறதுக்கு போலியாக செய்கிறீங்களான்னு தான் கேள்வி. உங்கள் அப்பா தான் செஞ்சார், ஒன்றுமில்லாமல் போச்சு. இப்போ சாதனை பட்டியல் பண்ணுறீங்க. மக்கள்கிட்ட அந்த நீங்கள் மக்கள் இயக்கம் தானே, கோடிக்கணக்கான உறுப்பினர் இருக்காங்கல்ல, அதில் ஒரு 25 லட்சம் பேர் நாத்திகராக இருந்தால் கூட 75 லட்சம் பேர் பக்தர்களாக இருப்பாங்கள்ல, அவங்கள போய் சாமி கும்பிடும்போது போயிட்டு தான் இருக்க, சாமி கும்பிட்டு தான் இருக்கேன், தமிழில் அர்ச்சனை பண்ணுங்கன்னு கேட்க சொல்லி ஒரு இயக்கம் ஸ்டாலின் நடத்தினால் என்ன? இப்போ நடத்துறேன்னா நாங்கள்லாம் என்ன, எங்களுக்கு சும்மா கணக்கு காட்டுறதுக்கா? நீங்கள் ஒரு மாஸ் மக்கள் இயக்கம், பெரிய இயக்கம், மக்கள் மனசானே மாற்றணும், ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்கள் அப்பா அப்படி தான் பண்ணார், நீங்களும் அப்படி தான் பண்ணுறீங்க. இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு மாற்றமாகவே பார்க்கல, ஏமாற்றமாக தான் பார்க்குறீங்களா? நான் என்ன சொல்கிறேன், மாற்றம் ஏமாற்றம் இதுக்குள்ளே நுழைய நான் விரும்பலை. கடந்த கால அனுபவங்களில் இருந்து இது வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு போன தடவை. இப்போவாவது அப்படி ஒன்றும் இல்லாமல் போக வேண்டும் என்ற அக்கறையில் நான் பேசுகிறேன். என்னோடய ஆட்சியில் இந்த 100 நாட்களை கடந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வராரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. முக்கியமாக தமிழ்துறைக்கு முக்கியமான புள்ளிகளை எடுத்து பேசக்கூடியவராக திரு தங்கம் தென்னரசு இருக்கிறார். அவர் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார், சங்கத்தமிழ் நூல்களை எல்லாம் தொகுத்து அதற்கு வந்து திராவிட களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு பேரை சொத்துன்னு சொல்லியிருந்தார்.
உடனடியாக திரு பேமா அவர்கள்ட்டருந்து ஒரு அறிக்கை வருகிறது. அதனுடைய அறிக்கையின் இறுதியில் நாங்கள் அறவழி போராட்டத்தைக்கும் நடத்த தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை முடிகிறது. போராட்டம் செய்கிற அளவுக்கு என்ன தவறு பண்ணிட்டார் தங்கம் தென்னரசு அல்லது திமுக அரசு? தமிழ் இனத்தினுடைய தமிழ் மொழியினுடைய அடையாளத்தை மாற்றி திரித்து அதுக்கு திராவிட அடையாளம் கொடுப்பது மிகப்பெரிய துரோகம். நான் வந்து ஆச்சாம்பட்டி பெரியசாமி மகன் மணியரசன். என்னை வந்து ஹைதராபாத்து வெங்கட்ராஜுலு மகன் சொன்னால் எனக்கு எப்படி சீற்றம் வரும்? அப்படி தான் இதுவும் இந்த திராவிட களஞ்சம்னு பேரை வச்சு ஸ்டாலின் அரசாங்கமோ அல்லது தங்கம் தென்னரசோ தெலுங்கு வளர்க்க போகிறாங்களா, மலையாளத்தை வளர்க்க போகிறாங்களா, தமிழ் இலக்கியங்கள் தானே வளர்க்க போகிறாங்க. ஏன் தமிழ் களஞ்சம்னு வச்சா என்ன குற்றம்? தமிழ் களஞ்சியம்னு வச்சா என்ன குற்றம்? தமிழ் வளராதா? தமிழ் வளராம போயிடும்போது தான் நான் கேட்குறேன். நான் கேட்குறேன், தமிழ் களஞ்சியம்னு வச்சதுனால தமிழ் வளர கெடுதலா? திராவிடம்னு வச்சா சிறப்பு தனிச்சிறப்பு இருக்கா? என்ன சிறப்பு தனிச்சிறப்பு அதில்? அது மட்டும் சொல்லுங்க எனக்கு. தமிழ் களஞ்சியம் என்றால் வைத்தால் இன்னும் இழிவு இருக்குங்க. மார்க்கு கொஞ்சம் ஒரு 70 மார்க் தான் வாங்கலாம். 100 மார்க் போடுறதுனாக்க திராவிட களஞ்சியம் தான். காரணம் சொல்லுங்கள், பாயிண்ட் எடுத்து சொல்லுங்கள். இப்போ திராவிட களஞ்சியம் அப்படின்னு வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? என்ன எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, என்னுடைய இனத்துக்கு உள்ள பிரச்சனை தான். எனக்கு தனிப்பட்ட பிரச்சனை, இனப்பிரச்சனை எல்லாம் ஒன்று தான். இனப்பிரச்சனை எங்களுடைய நம்முடைய மொழியின் பெயரை, நம்முடைய இனத்தின் பெயரை, நம்ம தாயகத்தின் பெயரை நீண்ட காலமாக 1940களிலிருந்து திராவிட இயக்கம் மாற்றி 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 திராவிடம் திராவிடம் சொல்லிட்டு வந்துருக்கு. இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடுக்கு பேர் தமிழ்நாடு தான் இருக்குது, திராவிட நாடனாக இருக்குது. ஆ, வைக்க முயற்சி பண்ணுறாரு இப்போ ஸ்டாலின். தேர்தலில் சட்டப்பேரவை கடந்த தேர்தலில் பரப்புரையில் தமிழ் தமிழர் என்பதுதான் அவர் குறிப்பிட்டார். பெரும்பாலும் திராவிடர் என்பது பெரும் குறிப்பிட்டதில்லை. பெரும்பாலும் தமிழகம் தமிழ் தமிழர் அப்படிதான் சொன்னார். வெற்றி பெற்று பதவியேற்ற அன்றைக்கு என்ன சொன்னார்? பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் belongs to Dravidian stock. திராவிட இனத்தை சேர்ந்தவன் என்று முதல் நாள் அதிகாரம் வந்த முதல் நாளே நீங்கள் ஏன் தமிழன் இல்லையா? நீங்கள் தமிழன் இல்லையா? இப்போ ஸ்டாலின் தமிழன் இல்லையா? சொல்ல சொல்லுங்கள். நான் தமிழன் இல்லை, எனவே நான் வந்து நான் திராவிடன் போட்டுக்கிட்டேன். இன்னும் பகிரங்கமாக சொல்லணும். அன்னைக்கு ஒரு இப்போ முதலமைச்சர் பதவி இருக்கிற அன்னைக்கு அது என்னங்க உங்கள் இனப்பேரை திராவிடன்னு சொல்கிறீங்க? ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிக்கணும். அதுக்கு என்ன சொல்கிறாரு? இது தமிழ்நாடு திராவிட மாடல், திராவிடியன் மாடல். டிராவிடியன் மாடல் என்ன அர்த்தம் அதுக்கு? தமிழ்நாடு மாடல், தமிழன் மாடல் சொல்லக்கூடாதா? நீங்கள் ஒரு தென்னிந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சொல்ல எடுத்துக்கோங்க. தென்னிந்தியா வளர்ந்துருக்குது, அது திராவிடியன் மாடல் சொல்ல எடுத்துக்கோங்களேன். அது ஆந்திராவில் சொல்லுவானா? அது மாதிரி கர்நாடகத்தில் சொல்லுவானா? கேரளாவில் சொல்லுவானா? திராவிட மாடல் திராவிடன்னு இந்த கொடியேற்றினார் கடந்த ஆகஸ்ட் 15 அந்த ஆள் பசவராஜ் பொம்மை, கர்நாடக முதலமைச்சர். ஆங்கில இந்து 16/8/2021 ஆங்கில இந்துல வந்திருக்கார். கொடியேற்றின உரை அரசு, இந்திய அரசு கொடியேற்றினது. கன்னடிகா, ஐ எம் கன்னடிகா பெருமையாக சொல்கிறாங்க. எவன் இந்த ஆந்திராவில் கர்நாடகத்தில் கேரளாவில் தெலுங்கு நம்ம திராவிடன்னு தானே சொல்லிக்கிறான். நீ மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் எங்கள் தலையில் மிளகா அரைக்கிறீங்களே, எங்கள் தலையில் மிளகா. ரெண்டாவது சொல்கிறேன், இருங்க. திராவிட மாடல், திராவிட மாடல் சொல்கிறார். தொழில் திருமாவளவன் பிறந்த நாள் வருதா ஆகஸ்ட், வாழ்த்து சொல்கிறீங்க. அவருக்கு என்னென்னு வாழ்த்து சொல்கிறார் ஸ்டாலின்? திராவிட சிறுத்தை. அவங்க திருமாவளவனை அவங்க இயக்க தோழர்கள் எல்லாம் எழுச்சி தமிழர்னு சொல்லி தான் எழுதுகிறாங்க. எஸ், நீங்கள் புதுசாக போய் திராவிட சிறுத்தைன்னு சொல்கிறீங்க. அப்போ அப்போ தான் கால்குலேட்டர், நீங்கள் வந்து திட்டமிட்டு வஞ்சக திட்டம். உங்களுக்கு தமிழ் இனத்தினுடைய பேரை மறைக்கணும், தமிழ் மொழியினுடைய பேரை மறைக்கணும், தமிழர் தாயகத்தை மறைக்கணும், திராவிடமாக மாற்றணும். ஏன் திராவிடம் மாற்றணும்? ஒரு கலப்பின மண்டலமாக அதுக்கு சித்திரம் கொடுக்கும் திட்டம் இருங்க, உளவியல் திட்டம் இருங்க. கலப்பின நாடு தமிழ்நாடு, தமிழனுக்கு மட்டும் இல்லைப்பா அது, தெலுங்கர் கன்னடர் அவர் இவரெலாம் இருக்காங்க. எல்லாருக்கும் உரிய மாநிலம் என்று மாற்ற வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சி முயற்சி இது. ஒரு கலப்பின மாநிலமாக சித்தரிக்கணும், வெளிப்படுத்தணும் என்பதற்கு தான் திராவிடத்தை திணிக்கிறது. இப்போ எவனாச்சும் ஆந்திராவில் சொல்லுவானுங்கிறேன், இன்றைக்கி வந்து கர்நாடகத்தில் போய் பாருங்கள், கணிசமான எண்ணிக்கையில் தெலுங்கர்கள் இருக்காங்க. மூணில் ஒரு பொங்கு இருப்பாங்க, அல்லது கூட கூட தான் இருப்பாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து கர்நாடகம் தான் சொல்கிறான். இப்போ நாம் சொல்கிறேன், இங்கே உள்ள தெலுங்கரை நம்ம ஒரு கோச்சுக்கெல்லாம் வருத்தப்படலை. அவங்களாம் நான் ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி வந்தவங்க, எல்லோரும் நம்ம ஒன்றா இருக்கிறோம். அவங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இறந்துருக்காங்க. தலைமை தாங்கிய வரை மாணவர் தலைமை சீனிவாசன் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர். இன்றைக்கி ஈழத்தமிழர்களாக தீக்குளிச்சவர்களில் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர் இருக்காங்க. நாங்கள் வேறுபாடம் நினைக்கல, அவங்கள்ட்ட வேறுபாட்டை நீங்கள் உருவாக்குறீங்க. உனக்கு வந்து தமிழன் நீ சொல்லாதப்பா,
அசல் தமிழனும் தமிழன் சொல்லாத, நீங்களும் சொல்லாதீங்க, திராவிடன்னு சொல்லுங்கள். ஒரு கலப்பின தாயகம்தான் தமிழ்நாடு என்று காட்ட வேண்டும், மாற்ற வேண்டும் என்ற வஞ்சக திட்டத்தோடு தான் ஸ்டாலின் இதெல்லாம் செய்கிறார். இல்லை, இப்போ நீங்களே குறிப்பிடும்போது சொன்னீங்க, தெலுங்கை தாமொழியாக கொண்டவங்களும் இருப்பாங்க, தமிழை தாய்மொழியாக கொண்டவங்க இருப்பாங்க இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஒரு பொதுப்பெயராக பயன்பாட்டுக்கு கொண்டு வரதோ என்ன சிக்கல்? அப்படியெல்லாம் மாற்றி கொண்டு வாங்க, ஆந்திராவில் கொண்டு வாங்க போய். இல்லை, இப்போ அவங்க பயன்படுத்தினா தான் அவன் பயன்படுத்தணும். அதான் இது, ஆமாம் ஆமாம், அவன் பயன்படுத்தாம நான் ஏன் பயன்படுத்தணும்? எங்கே நம்ம லட்சக்கணக்கான பேர் ஆந்திராவில் கேரளாவில் இருக்கான், அங்கே சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். திராவிடன்னு சொல்ல சொல்லுங்கள், கேரளாவில் சொல்லுங்கள், ஆந்திராவில் சொல்லுங்கள், கர்நாடகம் சொல்லுங்கள். தினம் தென்னாட்டுக்கெல்லாம் பொதுங்கிறீங்கள, திராவிட இனம் அதெல்லாம் சேர்ந்து தானே தெலுங்கு கன்னடம், அவங்களாம் சொல்ல சொல்லுங்கள். அப்போ அவங்களாம் அவங்க இனப்பேரை சொல்லுவான், இழிச்சா போய் ஏமாந்த போய் தமிழன் தமிழச்சி மட்டும் திராவிடம் சொல்லுவானே, அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுங்க. என்ன சொல்கிறீங்கன்னா, திராவிடன்ற பேரில் தமிழன் தலைகளை மிளகா அரைக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. அப்படி அரைச்சிட்டாங்கன்னு நான் கேட்குறேன். அதான் அவனுடைய இனப்பேர் தமிழ் வளராமல் போயிடுச்சா? தமிழ் வளர்ச்சிட்டாங்களா? வளரலையே, தமிழ் தான் வளரல, இங்கிலீஷ் தானே வளர்த்துறீங்க. அது தெரியும், அது தெரியும், அது அடுத்தவள் பேசுவோம். தமிழன்பருக்கு நீ திராவிடன்னு சூட்ட வேண்டிய தேவை என்ன வந்துன்னு தான் கேட்குறேன்னா. உங்கள் தேவையை சொல்லுங்கள், நியாயமான தேவையை. தமிழன் என்பதை திராவிடன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்தது? சரி, நான் சொல்கிறேன், கட்சியின் பேர் திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்கு, அதனால் அவங்க திராவிடன்ற பேரை பயன்படுத்திட்டு. அதனால் கட்சியின் பேர் வைத்தது தப்பு, பெரியார் திராவிடன் என்று சொன்னது தப்பு, மிக மிக தவறு. நம்ம இனத்துக்கு திராவிடன் பேர் வச்சது தப்பு. அப்போவே பல தமிழறிஞர்கள், முத்தமிழ் காவலர் கேபி விஸ்வநாதன், அண்ணன் தங்கம், இவங்கெல்லாம் பிரிஞ்சுட்டாங்க, அதுலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. அந்த அந்த திராவிட பேரையே எடுத்துகிட்டு பிரிஞ்சுட்டாங்க. அவர் தமிழர் கட்சியெல்லாம் வச்சாங்கன்னு வச்சுங்க, அதுவே தப்பு. அதுக்கு அவர் சொன்ன காரணமும் தப்பான காரணம். என்ன இங்கே அப்போ சொன்னார், என்ன சொன்னார், மாற்றி மாற்றி சொன்னார் பெரியார். இங்கே வந்து தெலுங்கர் இருக்காங்க, கன்னடர் இருக்காங்க, அவருங்க சேலம் செவ்வாய்ப்பேட்டை கூட்டம், சேலம் செவ்வாய்ப்பேட்டை கூட்டம். அது வந்து அப்போ ஏன் திராவிடன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறது, அது வந்து 44 முன்னாடியே ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது விளக்கம் சொல்கிறார். இதோ பாருங்கள், இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிற கண்ணப்பர் தெலுங்கர், இதில் பேசுகிற அண்ணாத்துறை தமிழர், நான் கன்னடர், நான் வந்து என்னை தமிழர்னு சொல்லிக்க ஒத்துக்குவேன். எல்லா கன்னடர்களும் ஒத்துக்குவாங்களா? தமிழ்நாட்டில் எல்லோரும் இருக்காங்க. எனவே பொது பேர் வந்து திராவிடன்னு வைக்கணும், அதுதான் சரியாக இருக்கும் என்று ஆணிமுத்தையா தொகுத்த தொகுப்பில், பெரியார் தொகுப்பில் இருக்குது. சரி, நான் எடுத்து என் நூல்லாம் எழுதியிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? சென்னை மாகாணம் என்பது வந்து இதில் இவங்கள்லாம் இருக்காங்க, அப்போ பிரியாமல் கூட இருந்ததுன்னு வச்சுங்களேன். பிரியாமல் இருக்குது, இப்போ பிரிஞ்ச பிறகும் இருக்காங்க. ஏன் இப்போ தெலுங்கர் கன்னடர் மட்டுமா இருக்காங்க, மராத்தியும் இருக்காங்க. மராத்தி யான் இருக்கான் தமிழ்நாட்டை, தஞ்சாவூரும் மராத்தியும் ஆண்டான். ஆமாம், இவங்களும் 100 வருஷம் ஆண்டாங்க, இவங்க டெல்லி சுல்தான்கள் ஆட்சி நடந்துச்சுங்க, இல்லாமல் இல்லை, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் சௌராஷ்டிரா வந்தவங்க, அவங்களாம் வந்தவங்க சௌராஷ்டிரா, துளுக்கு உருது பேசுகிற முஸ்லீம்கள் இருக்காங்க, பல பேர் தான் இருக்காங்க. அதுக்காக மாற்றிவாங்களே, நம்ம வீட்டுக்கு, நம்ம ஊருக்கு வந்தாங்க, ஒரு ஊர் ஒன்றுங்க, எங்கள் கிராமத்துக்கு வர்றாங்க, வெளிமொழி பேசுகிறவங்கலாம். இங்கே பழைய காலத்தில் எப்படி வச்சுருக்காங்க, அது ஆச்சாம்பட்டின்னு பேர் எங்கள் ஊர். இப்படிலாம் வந்துட்டாங்க, பார்த்து எல்லாம் கன்னடம் பேசுறவங்களாம், அவங்களாம் பொதுவான ஒரு பேரை மாற்றிக்கிங்களா? நீங்கள் உங்கள் ஊரை மாற்றுவீங்களா? வந்தாங்க குடியேற வந்தாங்கன்ட்டு, இது என்னங்க இது வாதம் அப்படி சொன்னார். அடுத்தது பல்ட்டி அடித்தார் பாருங்கள் பெரியார், அடுத்து பல்ட்டி அடித்தார். என்ன அடித்தார்? தமிழன்னு சொன்னால் ஏன் தாய்மொழியின் தமிழ்னு பாப்பா வந்துடுவான், திராவிடன்னா வரமாட்டான், அதுக்காக நான் திராவிடன்னு சொல்கிறேன் அப்படின்னாரு. அது உண்மை இல்லையா? அப்போது அவர் சொன்னது உண்மை இல்லையான்னு நான் கேட்குறேன். நான் கேட்குறேன், உன் கொள்கையை ஏற்றுக்கிட்டு வந்தால் நீ சேர்த்துக்க இயக்கத்தில், அதுவும் சேர்த்துக்க முடியாதுப்பா என் கொள்கையை. அது மாதிரி போனவங்களாம் இருக்காங்க பிராமணர்களில், நான் கொள்கையை ஏற்றுக்கிறேன், அவன் சேர்த்துக்க முடியாட்டார். பிராமணராக பிறந்தாவே சேர்க்க முடியாதுன்னு அவர் ஒரு கொள்கை வச்சுருக்காரு. நீ வச்சுக்க, உங்கள் உன் கட்சி விதியாக வச்சுக்கோங்க, உங்கள் கட்சி விதியாக வச்சுங்க தோழரே. இனத்துக்கையாக நீங்கள் வைக்கிறீங்கிறேன், உங்கள் காலுக்கு செருப்பு போட்டுக்கோங்க, காட்டுக்கே செருப்பு போடாதீங்க. உங்க திராவிடர் கழகத்துக்கு பிராமணர்களை சேர்ப்பதில்லைன்னு வச்சுக்க, அதோடு விடுங்க. நீங்கள் என்ன ஒட்டுமொத்த தமிழர்கள் உங்கள் கட்சியில் இருக்காங்களா? ஒட்டுமொத்த இதில் வாத்தியா வேலை பார்க்குறீங்களா? நல்லது செய்யலாம் செய்யுங்க, இது தவறானது. சரி, அது அதுக்காக சொன்னார். இப்போ திமுகவில் பிராமணர்கள் இருக்காங்க, பொறுப்பில் இருக்காங்க, அது எப்படி? அதிமுகவில் இருக்காங்க. இது என்ன சொல்கிறாருன்னா, திராவிடனை தான் இப்போ அதுதான் பிராமண எதிர்ப்பு வரும், ஆரிய எதிர்ப்பு வரும், தமிழனா, இது பொய், 100 பொய் இல்லை. நான் 2000-3000 வருஷத்தில் வரலாற்றில் ஆரியர்களை எதிர்த்தது தமிழினம் மட்டும்தான். எந்த தெலுங்கர் எதிர்த்தார்? எந்த கன்னடர் எதிர்த்தார்? சான்று காட்டுங்க. எந்த மலையாளி எதிர்த்தார்? எங்களுக்கு இருக்குது மன்னர், பாப்பாவனு ஆரியனை விரட்டி விரட்டி அடித்த மன்னவனு ஒருத்தர் பட்டம் கொடுக்குறான், ஆரிய படைகிடந்த நெடுஞ்செழியன் பட்டம் கொடுக்குறான். எவனுக்கு இருக்குது அந்த மாதிரி பட்டம்? என்ன வேலை பண்ணுறீங்கிறேன். இலக்கியத்தில் சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி, பக்தி இலக்கியத்தில் கூட பாப்பானை பற்றி குறைச்ச திருமந்திரத்தில் திருமூலம் சொல்கிறாருங்க, பிராமணன் வச்சு அர்ச்சனை பண்ணாதுன்னு சொல்கிறார். நம்ம பேர் பார்ப்பான்ங்கிறது தமிழனுக்குள்ள பேர், நூல் பார்த்தல் கோள் பார்த்தல் உள்ள சான்றோனுக்குள்ள பேர், அதை பிராமணன் வந்து வச்சுக்கிட்டான், அதுக்காக அவனை வச்சு நீ அர்ச்சனை பண்ணாதன்ட்டு பேர் கொண்ட பேரை வச்சுக்கிட்ட
பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட மன்னருக்கு பொல்லாத வியாதியாம், பார் கொண்ட மக்களுக்கு பஞ்சமும் பணியுமாம், சீர்கொண்ட நந்தி தெரிந்து உரைத்தானே. திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறாரு, வள்ளலார் பெரியார்கள்லாம் தோணுக்கு முன்னாடி நால் வர்ணம் மேல் வர்ணம் தோல் வர்ணம் என்று ஏமாற்றியதை எனக்கு அடையாளம் காட்டிய இறைவா என்று போற்றுறாரு. வேத ஆகமம் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேத ஆகமங்களின் விளைவறியீர், சூதாக சொன்னதெல்லாம் உண்மையிலே தோன்ற உரைக்கவில்லை. சித்தர்கள் பறைச்சியாவது எதடா பணத்தி ரெண்டு சொல்லினா பார்ப்பனத்தி, பறைச்சியாவது எதடா பணத்தியாவது எதடா இறைச்சி தோல் எலும்புருளே இலக்கமிட்டு இருக்கிறது. இப்படி பாடின இப்படி இயக்கம் நடத்தினவங்க பிராமண ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழினம். இந்த இனத்தில் வந்து பிராமண ஆதிக்க எதிர்ப்புக்கு சரக்கு இல்லை, சான்று இல்லை. நான் திராவிடனா எந்த திராவிடனில் இருக்குது பிராமண எதிர்த்து சொல்லுங்கன்னு கேட்குறேன். ஏன் புருடா விடுறீங்க? எந்த திராவிட இலக்கியத்தில் தமிழ் இலக்கியத்தை விட பிராமணர்களை ஆரியர்களை எதிர்த்து இருக்குது? ஒரு கண்ணகிக்கு சிலை எடுக்க கோரான் இளமையமலைக்கு செங்குட்டுவேன். அவன் வந்து போகும்போது ரெண்டு ஆரிய மன்னர்கள் கனகன் விசயன் வந்து தமிழர்களை இழிவாக பேசுகிறான். அந்த காலத்தில் நாங்கள்லாம் இல்லை, தமிழை வந்து ஜெயிச்சுட்டு போனாங்கிறாங்க, நாங்கள் இருந்தால் அடித்து விரட்டிட்டு போங்கிறான். இதை கேள்விப்பட்டு அவங்கள போய் அடிக்கிறான், கனகன் விசயனை தோக்கடிக்கிறான். அவன் ரெண்டு பேருக்கு தலையிலையும் கண்ணகிக்கான இமயக்கல்லை தூக்கி வர சொல்லி கொண்டு வந்து சிலை எடுத்தான் என்று இளங்கொழி எழுதுகிறார். இந்த சம்பவம் சித்தரிப்பாக கூட இருக்கலாம், ஆனால் நம்முடைய தமிழ் புலவர் நம்முடைய தமிழன் என்ன எழுதியிருக்கான், ஆரியனை அடக்கி வைத்தால்தான் நீ வாழலாம் என்று. இந்த சான்றெல்லாம் எங்களுக்கு தமிழுக்கு நமக்கு இருக்குங்க, எந்த திராவிட இலக்கியத்துக்கு இந்த சான்றெல்லாம் இருக்கு? இல்லை நீங்கள் சொல்கிறது எல்லாமே நானும் ஏற்கிறேன். இப்போ ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, திராவிடமும் தமிழும் ஒன்று தான், திராவிடத்திலேருந்து வந்த தமிழ்லேருந்து வந்ததான் திராவிடம்னு எடுத்துக்கோங்க. எங்கே இருக்குது திராவிடங்கிறேன், நீ எங்கே இருக்குது திராவிடம் ஒன்று தாங்கிறீங்கல்ல. ஏதாவது சொல்கிறேன், பௌதிக கால்டுவெல் காலத்திலிருந்தே திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம திராவிடம்ங்கிற விஷயத்தை பொது சொல்லாக பயன்படுத்தி. கால்டுவெல் திராவிடத்துக்கு சான்று காட்டுறாரா? கயிறு திரித்த நபர் கால்டுவெல், கயிறு திரித்த நபர். நான் சொல்கிறேன் கால்டுவெல் என்ன சொல்கிறதுங்களா, திராவிடத்தை எங்கிருந்து எடுத்தேன், மனு தர்மத்திலிருந்து எடுத்தேன். அந்த பாட்டே சொல்கிறார், என் புத்தகத்திலே போட்டிருக்கேன், இந்த புத்தகத்திலே இருக்குது, இந்த புத்தகத்தில் இருக்குது. கால்டுவெல் ஐயா கயிறு திரித்த கால்டுவெல் இருக்காருல்ல, எந்த சூத்திரம் மனு தர்ம சூத்திரத்தை எழுதான் இது இருக்குது. குமாரிலப்பட்டர் காஞ்சிபுரத்து வந்து படித்த பிராமண வடநாட்டுக்காரன் தந்திர வார்த்தைக்காக எழுதினான், அதில் ஆந்திர திராவிட பாஷான்னு இருக்குது, அதுலேருந்து நான் திராவிடத்தை எடுத்தேன். தமிழ் இலக்கியத்திலேருந்து எடுத்தேன்னு சொல்லலை, வேறு தெலுங்கு இலக்கியத்தையும் எடுத்தேன்னு சொல்லலை, கன்னடத்துலேருந்து எடுக்கலை, மலையாளத்தையும் எடுக்கலை. பாவி, நீ இந்த நாலு மொழி தானே ஆராய்ச்சி பண்ண பாவி, சான்ஸ்கிரிட்லேருந்து எடுத்திருக்கிற. ஆரியன், ஆரிய சொல் திராவிடர் என்பது, ஆ பிராமணர்களுக்குத்தான் திராவிடர் என்ற பேர். அதாவது கைபர் போலன் கணவாய் வழியாக வர்றாங்க ஆரியர்கள் வர்றானுங்க, வந்து தகராறு பிரச்சனை சிந்து சமவெளியில் அப்புறம் செட்டில் ஆகிறானுங்க, அப்புறம் ரெண்டு பிரிவாக பிரிவாங்க. தெற்கே வந்து குஜராத், மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திரா, தமிழ்நாடு, இங்கெல்லாம் ஒரு பிராமண கோஷ்டாக வருது. இவங்களுக்கு வந்து பஞ்ச திராவிடாஸ்னு பேர், அஞ்சு அஞ்சு மொழி பேசக்கூடிய திராவிடாஸ். இவங்களுக்கு தெற்க நம்ம தமிழ்நாட்டு பிராமணர் பேர் பஞ்ச திராவிடாஸ், அஞ்சு பேர் குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகம், ஆந்திரம், தமிழ்நாடு, இதில் அப்போ கேரளா இல்லை. வடக்க கங்கை சமவெளி பக்கம் போனவங்களுக்கு பேர் ஆரியர்கள் பிராமணர்களுக்கு என்ன பேர்னாக்க கௌட பிராமணாஸ்னு பேர், கௌட பிராமணர்கள். பிராமணர்களுக்கு தான் பேர். இப்போ இங்கே தமிழ் சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் மணி திராவிடன் சமஸ்கிருத பேராசிரியர் இருந்தார் பிராமணர், அவரை போய் நான் பேட்டி கண்டு சொன்னேன். நம்ம அண்ணல் தங்க பேரன் அருட்செல்வம் போய் பேட்டி கண்டார், நலங்கிளின் ஒரு தோடர் அவர் போய் பேட்டி கண்டார், ரெண்டு பேரும் சொன்னார். நாங்கள் வந்து மகாராஷ்டிரத்தில் இருந்த பிராமண குடும்பம், எங்கெல்லாம் வந்து எங்கள் பேருக்கு முன்னாடி திராவிடன்னு போட்டுக்குவோம், தமிழர்கள் வந்து அவங்க செட்டியார் நாடார் தேவர்னு போட்டுவாங்க பம்பாயில், நாங்கள் திராவிடன்னு போட்டுக்குவோம். இப்போ ராகுல் திராவிடன் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் இருக்கார். எஸ், நீங்கள் சொல்கிறத நான் அந்த பகுதியில் நானும் வந்தேன். இப்போ நீங்களே கூட சொன்னீங்க, தமிழர்கள் தங்கள் பேருக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைய காலத்தில் உதாரணத்துக்கு திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் திரு சுபவி சொல்கிறாரு, சாதியை மறுத்த தமிழர்கள் அதனால் தான் நாங்கள் திராவிடர்கள்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தமிழர்களாக இருக்கிறவங்க சாதி ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் நீங்கள் வந்து சாதியவாதிகளை அடையாளப்படுத்துகிறீங்க. திமுகவில் சாதி பார்க்காம ஒன்றிய செயலாளர் வேட்பாளர் நிறுத்த தயாரா? திமுகக்காரங்களாம் சாதி பேர் கல்யாண பத்திரிகையில் போட்டுக்கிறது இல்லையா? பார்க்காத திராவிடர்கள் இங்கே சொல் தவறுதான். ஏன் தவறு? ஏன் நீங்கள் தான் பத்திரமா தங்கமாச்சே திராவிடம் அப்படியே உங்களுக்கு தீட்டு ஒட்டாதாச்சே, நீங்கள் சுத்தம் நாங்கள் தமிழெல்லாம் அசிங்கம் கலப்பணம், நீங்கள் தான் தங்கமாச்சே அப்படியே மின்னுக்கிறீங்களே திராவிடம். திமுகவில் ஜாதி கிடையாதா? சாதி தகராறு பண்ணுறது இல்லையா? இல்லை இல்லைன்னு நான் சொல்லலை. அப்புறம் எங்கள் மாடல் என்ன திருத்தினீங்க? 70 வருஷமாக என்ன திருத்தினீங்க? 70 வருஷமாக ஜாதியை வளர்த்துருக்கீங்க திராவிடம். ஜாதி பார்த்து வேட்பாளர் நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, நான் மாணவனாக இருக்கும்போது திமுகவில் இருந்தவன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், எங்கள் பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, யார் நல்லா பாடுபடுறானோ அவன் தான் கிளை செயலாளர், அவர் தான் இருப்பார். அவர் ஒரு நல்லா ஜாதியை சொன்னால் தப்பாக போயிடும்,
ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய ஜாதிகள் எங்கள் பக்கம் இருக்குது. அதில் அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கீழ்நிலையில் உள்ள மிக மிக பின்தங்கிய வகுப்பு பாரு தான் எங்கள் ஊரில் இந்த செங்கிப்பட்டியில் எங்கள் செங்கிப்பட்டியில் முதன் கிளை செயலாளர் திமுக. நாலஞ்சு ஊர் உறுப்பினர்கள் ஒரே ஊரில் அப்படி தேரலை, இப்போ நாலஞ்சு ஊரில் சேர்த்து சேர்த்து ஒரு கிளை, அப்போ அதுக்கு அவர் அவர் தான் கிளை செயலாளர். அப்படி தான் இப்போ வைக்க நினச்சி பார்க்க முடியுமா எந்தெந்த பகுதியில் எந்தெந்த ஜாதி அடர்த்தியாக இருக்கோ அதில் தான் நீங்கள் ஒன்றிய செயலாளர் போடுவீங்க, திமுக தான் வேட்பாளர் போடுங்க. தனிப்பட்ட கட்சியை நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்க. இல்லை இல்லை இல்லை, சுத்த சுயம்பிரகாசம் வீரபாண்டியன் சொல்கிறாருங்க இல்லை, சுப வீரபாண்டியன் திராவிடம்னா ஜாதி இல்லாதுன்னு நடைமுறையில் திமுக அதிமுக விட்டுருங்க. திமுகவில் உள்ள ஜாதி வேறுபாடு, ஜாதி ஏற்றத்தாழ்வு, ஜாதி அரசியல், நீங்கள் வந்து வேட்புமனு ஒருத்தன் தாக்கல் பண்ணாக்க வேட்புமனு நான் தாக்கல் பண்ணேன்னு உங்கள் நீங்கள் அண்ணா அறிவாலயத்தில் கேட்குறீங்க கேட்புமனு. அந்த கேட்புமனில் என்ன கேட்குறீங்க, முதல்ல எவ்வளவு பணம் செலவு பண்ணால் உன் ஜாதி என்ன, உன் ஜாதி ஓட்ட நீ எவ்வளோ திரட்டுவேன், இதுதானே திமுகவில் நீங்கள் ஆய்வு வேட்பாளர் தேர்வுக்கே கேட்குறீங்க. இல்லை அந்த நிலையை மாற்றணும், அந்த ஆனால் அவர் சொல்ற கோட் சரியா தவறா, சாதி செயலுக்கு திராவிடர்னு சொல்றோம், மலட்டு கொள்கையை பொய் கொள்கையை சொல்கிறார். பொய் கொள்கையை செய்வதெல்லாம் செய்வதெல்லாம் ஜாதி வளர்ப்பு, செய்வது எல்லாம் சாதி அரசியல், நான் ஜாதி இல்லாதவங்க பம்மாத்து வேலை, இதை யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ போய் இப்போ நீங்கள் தமிழர்கள்னு சொன்னால் நீங்கள் சாதிவாதம் அடையாளப்படுவீங்க. நான் சொல்கிறேன் நான் ஏன் நாங்கள் சாதி யார் தமிழர், நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் யார் தமிழர் அப்படியெல்லாம் ஜாதி பார்க்க, நாங்கள் அதெல்லாம் பார்க்க தப்புன்னு சொல்கிறோம். அடுத்தது நாங்கள் சொல்கிறோம் எங்கள் நம்ம தமிழரில் ஜாதி வேறுபாடு இருக்குது, அது நீக்கப்படணும். ஜாதி ஆதிக்கம் நம்ம தமிழரில் இருக்குது, அது நீக்கப்படணும். அதுக்கெல்லாம் பாடுபட்டால் தான் தமிழர்கள். நாங்கள் இன்னும் சொல்கிறோம் தமிழ் தேசியம் என்பது என்னங்கிறது வரையறை சொல்லும்போது ஒரு வரையறை சொல்கிறோம் நம்ம, மனிதர்கள் அனைவரும் சமம், தமிழர்கள் அனைவரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம், இதுவே தமிழர் அறம் என்ற கோட்பாட்டை சொல்கிறோம். நாங்கள் எங்கள் நோயை உணர்ந்துருக்கிறோம், தமிழ் இனத்தில் இப்படி நோய் இருக்குது, ஜாதி என்ற நோய் இருக்குது, அதிகமாக இருக்குது. இப்போ கயிறு கட்டிக்கிறது திமுக 50 ஆண்டு திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில் தானே ஜாதி கயிறு கட்டுறோம் பசங்க கல்லூரியில் ஹைஸ்கூலில், அதுக்கு முடி கட்டிக்கிட்டாங்களா? நான் சுபவீர பாண்டியன் நானும் படிக்கும்போது கல்லூரியிலேயே பள்ளிக்கூடத்திலே படிக்கும்போது ஜாதி கயிறு கட்டுறது கிடையாது. அப்போ காங்கிரஸ் ஆட்சி, அதுக்காக காங்கிரஸ் ஆட்சியை பார்க்கல. அதை விட நீங்கள் சீரழிஞ்சிருக்கீங்க. பள்ளி பசங்க கல்லூரி பசங்க கையில் ஜாதி கயிறு கட்டிக்கிறது, ஜாதியை பற்றி தெருவில் பேனர் வச்சுக்கிறது, ஒவ்வொரு குக்கிராமத்தில் ஒவ்வொரு குக்கிராமத்தில் ஜாதி பட்ட பேர் போட, சின்ன பிள்ளைக்கு கல்யாண பத்திரிகை சின்ன குழந்தைக்கு கூட ஜாதி பட்ட பேர் போடுறது, இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் கூட கிடையாதுங்க. சுத்தமான ஆட்சின்னு சொல்லவில்லை, அப்போ ஜாதி கொடுக்குமுறை இருந்தது. அதுதான் அதை மேலும் புதுப்பித்து அதிகப்படுத்தி இருக்கிறது திமுக ஆட்சி, திராவிடம் திமுக அதிமுக. நீங்கள் வந்து ஜாதியை பற்றி பேசினா எவனாச்சும் புரியாதவன்கிட்ட பேசுங்க, எங்கிட்ட பேசாதீங்க. இல்லை இப்போ அதனால தான் நாங்கள் தங்களை திராவிடர்கள் அழைச்சிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை, நான் சொல்லி முடிச்சிடுறேன். இவ்வளோ வேறுபாடுகளை களையணும், இந்த சிக்கல்லாம் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக தன்னை திராவிடர்னு ஒருத்தர் அடையாளப்படுத்திக்கிட்டாருன்னா அவர் சாதியே இல்லாதவர். அதுக்கு என்ன சான்று, அதுக்கு என்ன சான்று, அதுக்கு எங்கே தேரி இருக்குது, அதுக்கு எங்கே தேரி இருக்குது? நான் சொல்கிறேன் எங்களுக்கு ஜாதி இல்லைன்னு எங்கள் புலவர்கள் சொல்லியிருக்காங்க, யாதும் ஒரே அவரங்களிங்கிறாங்க. எங்கள் திருநாவுக்கரசர் சொல்கிறாரு, அப்பர் சொல்கிறாரு, சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலம் கொண்டு என் செய்தின்னு கேட்டார். எங்களுக்கு சான்றுகள் இருக்குது, தமிழனுக்கு சான்று இருக்குது, திராவிடனுக்கு சான்று காட்டு சாதி இல்லைன்னு சொன்னதுக்கு, இலக்கியம் காட்டு, கதை கப்ஸ் ஆடிக்கக்கூடாது. எங்களுக்கு சான்று இருக்குது, சாதியை எதிர்த்து போராடிருக்காங்க தமிழர்களில், சான்று நான் காட்டுவேன், இன்னும் நிறையா காட்டுவேன். வள்ளல் பெருமான் செஞ்சுருக்கார் சாதியிலே சமய நெறிகளிலே அது சண்டையிட்டு அழிஞ்ச இனமே போகாதரான்னு சொல்கிறாரு. எங்களுக்கு எனக்கு தமிழில் சான்று இருக்குது, நீ காட்டு திராவிடத்தில் சாதி ஒழிப்பு இயக்கம் எந்த நாட்டில், எந்த திராவிடத்தில், எந்த நாட்டில், எந்த இலக்கியத்தில் இருக்குது காட்டுங்க எங்களுக்கு. இல்லை அவங்க திராவிட இயக்கம் அல்லது திராவிட கட்சி அப்படின்னு பேர் வச்சுட்டு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் முழுமையாக எதிராக செயல்பட்டாங்கன்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. அப்படிதான் செயல்பட்டாங்களா அவங்க? ஒரு இம்மி அளவு தமிழர்களுக்கும் வெள்ளக்காரங்க கூட தமிழுக்கு பாடுபட்டுருக்கான், அது மாதிரி பாடுபட்டுருப்பாங்க. அது மாதிரி சில பலன்கள் இருக்கு இல்லைன்னு சொல்றது, நான் வெள்ளக்காரங்க கூட தமிழுக்கு பாடு. வள்ளுவருக்கு செலவு வச்சது யாரு? திமுக தான். அதெல்லாம் சரிங்க. செம்மொழி தமிழாயினரும் அமைச்சது யாரு? திமுக தான் அமைச்சாங்க. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தது யாரு? திமுக தான் வாங்கி கொடுத்தாங்க. இவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. நீங்க வந்து திராவிடன்ற இதையெல்லாம் நீங்க திருப்பி திருப்பி நான் என்ன சொல்றதுக்கு, செம்மொழி வாங்கினார்ல கலைஞர், செம்மொழிங்கிறது ஆய்வு மையம், ஆய்வு மையத்தை ஆய்வு மையமாக விடணும்ல, அதுக்கு நான் தான் தலைவராக இருப்பேனார். அப்போ முதலமைச்சர் இவராக இருக்கார்னா கருணாநிதி தலைவராக இருக்கணும்னு எழுத முடியாதுல்ல, முதலமைச்சர் தான் தலைவராக இருப்பார்னு எழுதிட்டார். ஒரு கூட்டம் நடந்தது உண்டா? முத கூட்டம் நடத்திருப்பார், இவர் போனதே இல்லை. செம்மொழி ஆய்வு என்ன நடக்குதுன்னு அவ்வளோ குட்டிச்சுவராக கிடக்குது செம்மொழி ஆய்வு மையம் போய் பாருங்கள். நாங்கள்லாம் பல பேர் போகிறாங்க, நாங்களும் போகிறோம். அதன் பிறகு இந்த அம்மா வந்துச்சு ஜெயலலிதா, அது தமிழ்னா ஆகாது அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா அதுக்கு ஒரு இன்டர்வியூட நம்ம ஆளுகளுக்கு, நம்ம இவர் அரியலூர் ராமசாமி ஐயா ஓய்வு பெற்று அங்கே இருக்கார், நல்ல உணர்வாளர் வரலாம். இந்த ஜெயலலிதாவை சந்தித்து அதுக்கான சில திட்டங்களை கேட்குறது தான் ஐயா தான் தலைவர்.
காத்து காத்திருந்து ஒரு நேர்காணல் கிடைக்கல ஜெயலலிதா விட்ட. தலைவராக இருந்தால் அதிகாரிகள் ஆய்வாளர்களை போட வேண்டியதாங்க. நீங்கள் ஏன் தலைவராக போட்டுக்கிட்டீங்க? குட்டிச்சோர் நடக்கு. என்றைக்காவது அதை பற்றி போய் ஸ்டாலின் பார்த்து, நீ ஆட்சி தான் ஒன்று செய்யணும்ல, ஆட்சி இல்லாத போது நாங்களாம் அக்கறைப்படுறோம்ல, ஒரு சின்ன இயக்கம், நீங்கள் அக்கறைப்படுறீங்களா? செம்மொழி ஆய்வகத்தில் போய் கேட்டு பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு, என்ன நடக்குதுன்ட்டு. ஒரு இந்த மாதிரி ஐஐடி இருக்குல்ல, ஐஐடியில் உள்ள ஒரு அம்மா செம்மொழி ஆய்வு தலைவர், அது தமிழுக்கு அதுக்கு என்னங்க சம்மந்தம்? அப்புறம் ரீஜினல் ஆர்இசி, திருச்சி ரீஜினல் ஆர்இசி, அதில் உள்ள ஒரு ஆளு தலைவர், மேலே மத்திய அரசு நிறுவனம், அவங்க தான் தலைவர், அவன் தமிழ் தெரியுமா அவனுக்கு? இப்படி நடக்குது அலங்கோலமாய். நீ சாதனை பட்டியலுக்கு செய்தியை தவிர உண்மையாக இதயத்தோடு செய்யவில்லை, செஞ்சால் தலையிட்டுருப்பீங்க. என் எதிர்கட்சி தலைவர்னு பார்க்கக்கூடாதா? இந்த குறைகளை சட்டமன்றத்தில் பேசக்கூடாதா? அதை திருத்த முடியாதா? என்னைக்காவது கவலைப்பட்டிருப்பாரா ஸ்டாலின் அதை பற்றி? குறைகளை சொல்லுங்க, அதில் தவறே இல்லை. அவர் தலையிட்டாரா? எதுவுமே செய்யலைங்கிற நாடகத்துக்கு செஞ்சீங்க, சாதனை காட்டுக்கு செய்கிறீங்க, ஒதுங்கிக்கிறீங்க. ஆட்சியில் இல்லாத போது தலையிட்டு இந்த திருத்தக்கூடாதா? ஆட்சியாளர்கிட்ட நீங்கள் இதை கேட்கக்கூடாதா? என்னைக்காவது கேட்டதுண்டா ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர்? இப்போ பதவியேற்ற பிறகு நீங்கள் எந்த மாற்றத்திலையும் மாற்றத்தையும் பார்க்கல, இதெல்லாம் இருக்குது. அப்போ கூட தமிழில் முன்னெழுத்தை வந்து போடணும், அதுக்காக அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. திருக்குறளை கொண்டு வரணும்னு தங்கம் நல்லதுங்க, செயல்படணும் தொடர்ந்துங்கிறேன். கடந்த கால அனுபவம், அவங்க அப்பா காலத்தில் இப்படி தான் ஒதுங்கிக்குவார் செஞ்சுட்டு. சாதனை பட்டியல் தோரணம் கட்டி போடுறது, அது நடக்குதான்னு பார்க்கறது இல்லை. அதே மாதிரி தான் இப்போவும் இவர் செய்து கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் நான் இதுக்கு கோயில் தமிழில் அர்ச்சனைக்கே சொன்னேன், இப்படி பெயர் போல இல்லை, தமிழில் அர்ச்சனை பண்ணுற ஒரு பேரை போட்டு கைபேசின்னு போடுறாங்க. நான் இன்றைக்கி தமிழில் அர்ச்சனை பண்ணணும்னு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனால் அவருக்கு ஃபோன் பண்ணணும், அவர் அவைலபிளாக இருக்கணும் அப்போ தான். அது என்ன முறது? ஏன் நம்மளால் தமிழுக்கே நான் பயந்து கிடக்குறாங்க, சான்ஸ்கிரில் பண்ணால் தான் பலிக்கணும், அதையே மாற்றணும், உளவியலாக மாற்றணும். நீங்கள் அவர் ஃபோன் பண்ணி வரணும், நீங்கள் பார்த்தா ஆ அருமையாக போட்டார், ஏமாறுறது நம்ம தமிழை, தமிழை ஏமாந்துடுறது. தமிழில் தான் நீ பண்ணணும், சான்ஸ்கிரிட்டில் கேட்டால் பண்ணுன்னு சொல்லுங்கள். அல்லது செலக்டிவாக சில கோயில்கள்லையாவது, எல்லா கோயிலையும் பண்ணால் எதிர்ப்பு பெருசாக இருக்கும், பிரச்சனை வரும்னா தேர்ந்தெடுத்து கொஞ்சம் கோயிலில் தமிழில் பண்ணுவதற்கு செய்யுங்க. அடுத்தது உங்கள் கட்சிக்காரங்க விட்டு தமிழில் போய் அர்ச்சனை பண்ண சொல்லி ஒரு இயக்கமாக நடத்துங்க, தொடர்ந்து பண்ண சொல்லுங்கள். காலப்போக்கில் நடைமுறை ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் இன்னும் எடுக்கலையே. நான் பேர் பலகை போட்டேன், கபாலீஸ்வரர் கோயிலில் போய் பாருங்க ஐயா, எத்தனை பேர் தமிழ் அர்ச்சனை பண்ணுறாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, செயல்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? சாதனை பட்டியல் காட்டுறீங்க. இதுதான் கலைஞர் பாணி, இதுதான் ஸ்டாலின் பாணி. இப்பொழுதும் நீங்கள் இந்த அரசிற்கு திராவிட களஞ்சியம் அப்படிங்கிற பெயரை மாற்றது அறிக்கை விட்டுருந்தீங்க, மேற்கொண்டு இதற்கான அடுத்து நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி திராவிட களஞ்சியம் பேர் மாற்றப்படலை அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடு எப்படி, என்னவாக போராட்டம் நடத்துவோம்? அனுமதிக்கவே மாட்டோம், பழைய கால மாதிரி ஏமாற மாட்டோம். அதாவது செந்தமிழ்க்கு ஒரு தீங்கு வந்த பிறகு தேகம் இருந்து என்ன பயன் என்று பாவேந்தர் கேட்டது போல் நாங்கள் கேட்போம். எனக்கெல்லாம் அந்த மாதிரி தான் ஆவேசம் வருது. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி எடப்பாடி அரசு தமிழன்னை சிலை எழுப்புறது மதுரையிலன்னு ஆரம்பிச்சுது. பாண்டியராஜன் ஒரு ஆர்எஸ்எஸ்கார நபர், அவர் தான் தமிழ் அமைச்சர், தேர்ந்தெடுத்து போடுவாங்க நம்ம ஆள். அதெல்லாம் அவங்க போட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா பாருங்கள், கான்ட்ராக்ட் விட்டாங்க, இன்டர்நேஷ்னல் கான்ட்ராக்டு, அந்த தமிழன்னை கோயில் சிலையெல்லாம் கட்டுறதுக்கு, அது உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் செய்கிறதுக்கான தொகையெல்லாம் ஒதுக்கிடுச்சு. அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கும்போது ஒதுக்குனது. அந்த வரையறையெல்லாம் பார்த்தா தமிழ் பண்பாடு, பாரத பண்பாடு, வேதகால பண்பாடு, விஜயநகர பண்பாடு, அவன் பண்பாடு, இவன் பண்பாடு, எல்லாம் கலந்த கலை வடிவமாக தமிழண்ணை இருக்க வேண்டும்னு போட்டுருந்துச்சு. அட பாவிகளா, இப்போ தமிழண்ணைங்கிற பேரில் வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ட் கம்பெனி வந்து பாரத அன்னைன்னு சமஸ்கிருத அன்னையை கொண்டு வர போகிறாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணோம் மதுரை கலெக்டர், நீ திறந்தியன்னா மறியல் பண்ணுவோம், சாவோம்னு அறிவித்தோம். நாம் தமிழர் பையங்களும் வந்தாங்க, அந்த இடத்த ரத்து பண்ணிட்டாங்க. இந்த வரையும் இல்லை. அது மாதிரி அது எடப்பாடி தமிழண்ணைங்கிற பேரில் பாரத அன்னை கொண்டு வரது சமஸ்கிருத அன்னைக்கு சிலை அடிக்க போதை எப்படி தடுத்து நிறுத்தணுமோ அதுபோல் இவங்க வந்து தமிழ் களஞ்சியத்துக்கு நீங்கள் திராவிட களஞ்சியம்னு வச்சிங்கனாக்க இது வர முடியாமல் நாங்கள் போராடுவோம். இன்னங்களை எங்களெல்லாம் பல்லாயிரக்கணக்காக சிறையில் அடைச்சி நீங்கள் கொண்டு வாங்க, நல்ல பேர் எடுப்பீங்க. அப்போ நல்ல நாங்களாம் சிறைக்கு போக தயார், நல்ல பேர் எடுப்பீங்க, உங்களை புரிஞ்சுக்குவாங்க, அது போதும். நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன புதுசாக கொண்டு வரீங்களா? சங்க இலக்கியங்களாம் ஏற்கனவே கொண்டு வந்திருக்காங்க. இல்லை ஒரு அரசு முன்னெடுக்கிறது நல்லது, வரவேற்கிறேன். நஞ்சு கலக்கிறீங்க, இதில் நஞ்சு கலக்கிறிய சொல்லிக் கொடுக்க போகிறது தமிழ் இலக்கியங்கள் தான், சிலப்பதிகாரம் தான். அப்புறம் அதுக்கு எதுக்கு அந்த பேர்? அது பெயரால பிரச்சனை. அந்த பெயரால அவ்வளவு வலிந்து கொண்டு வரீங்களா? ஏன்னு அதை கேட்கவே மாட்டீங்களா? நீங்களா நீங்க கால்குலேட்டட் கன்னிங் மைண்டோட பண்றாங்கன்னு சொல்றீங்க, ஆச்சரியமா இருக்கு. ஆமா, சங்க இலக்கியத்தில் ஒரு இடத்துல திராவிடங்கிற சொல்ல காட்டு. இல்லை இல்லை, இல்லாத பெயரை வைக்கணும். தமிழ் இருக்குல்ல, தமிழ்நாடு இருக்குல்ல, அதில் தமிழகம் இருக்குல்ல. நான் தமிழ்நாடுன்ற விஷயத்தை தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அதிகமாக பயன்படுத்தினது மு.க. ஸ்டாலின். அதுதான் திராவிட நாடாக மாற்றது முயற்சிக்கிறார். இப்போ திராவிட நாடாக மாற்ற தானே முயற்சிக்கிறார்.
பரிபாடல் சங்க இலக்கியம் பரிபாடலில் தண்டமிழ் வேலி தமிழ்நாடுன்னு சொல்கிறான். எவனுக்கு இருக்கு இந்த மாதிரி? புறநானூரில் விமிழிசை மருங்கின் தமிழகம் அறிய, புறநானூறு அகநானூறு இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினையாயின் சிலப்பதிகாரம் எல்லாத்துலேயும் தமிழ்நாடு தமிழ் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், இதை இதை வந்து நீங்கள் திராவிடம்னு மாற்ற வேண்டிய அவசியம் தான். தமிழ் இருக்குது, தமிழர் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, எல்லாம் திராவிடங்கிறது தமிழில் எங்கேயும் கிடையாது. விஜயநகர மன்னர்கள் ஆட்சிங்க, தெலுங்கர் ஆட்சிங்க வந்த பிறகு தான் திராவிடங்கிறத பரப்புனாங்க. அதுவும் தெலுங்கு பிராமணர்கள் தான் பரப்புனாங்க அதை கொண்டாந்து. அதுக்கு பிறகு தான் திராவிடம் என்பது வந்து இங்கே வந்தது. நம்ம ஆட்கள் வெள்ளையாக வெளுத்ததெல்லாம் பால்னு நினச்சி ஏமாந்துட்டாங்க பல பேர். அயோத்தியாச பண்டிதர் திராவிட சங்கம்லாம் வச்சுருந்தாங்க, இருக்கா அது போயிருந்தார். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு தான் அதை மாற்றிட்டார் இவர் வந்து. அப்புறம் தன்னுடைய பத்திரிகை பேரையே ஒரு பைசா தமிழன்னு மாற்றினார், தமிழன்னு மாற்றினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழன் என்று பேர் கொடுத்தாங்க. எல்லாரும் தமிழன்னே கொடுங்கன்னுலாம் சொன்னார். அது முதல்ல தெரியாது. இப்போ மனோன்மணி சுந்தரனார் வந்து நம்ம தமிழ் அறிஞர், உண்மையாக தமிழுக்கு பாடுபட்டவர், ஏமாந்தவர் அவர். அது திராவிடம் திராவிடம்லாம் ஒரு பாட்டில் நீராறுங்கள் விழுத பாட்டில் சேர்த்துருக்காரு. இவன் நம்ம ஆட்கள் ஏன் பாவேந்தரே எப்படி நம் தமிழுக்கு உயிரை கொடுக்குறவர் தமிழ் தான். அவர் திராவிடத்தை ஏமாந்துடுறாங்க நம்ம ஆட்கள், பெருந்தன்மையோடு ஏமாந்துடுறாங்க. அவங்க சூழ்ச்சியோடு திணிக்கிறாங்க. அது நமக்கு நம்ம ஆட்கள் தெரியலை. எழுத்ததெல்லாம் பால்னு ஏமாறுறாங்க நம்ம ஆட்கள். அதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம அவங்கெல்லாம் தமிழருக்கு தமிழர்களுடைய நன்மை உரிமையில கொஞ்சமும் பின்வாங்கியவங்கள இவங்கள்லாம். இவங்களே அவங்க ஏமாத்தினாங்க. எங்கள் முன்னோர்கள் ஏமாந்தது போல் நாங்கள் ஏமாற மாட்டோம் என்று தான் நாங்கள் இப்போ சொல்கிறோம். ஏமாற தயார் இல்லை, தமிழ் கலைஞன்ற பேரை கண்டிப்பாக வைக்கணும், வெக்கலனா போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை கொடுத்துருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு தலைவர்களோடு ஆதன் தமிழ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைவரோடு சிறப்பு தலைப்பில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.